ஐக்கிய ஜனதாதளம் கட்சியினுடைய மாநில தலைவர் மணிநந்தன் அவர்களின் தலைமையில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 120வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை டி நகர் திருமலைப்பிள்ளை சாலையில் உள்ள அவரது நினைவு இல்லத்தில் அமைந்திருக்கக்கூடிய காமராஜர் சிலைக்கு ஜனதாதளம் ஐக்கிய கட்சியின் சார்பாக மாநில தலைவர் மணிநந்தன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தின் மாபெரும் வளர்ச்சிக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பங்களிப்பே முக்கிய காரணம் என்றும், வேளாண் துறை, பொதுப்பணித்துறை, கல்வித்துறை என அனைத்து துறைகளிலும் பெரும் சாதனைகளை படைத்த மாபெரும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் என அவர் புகழாரம் சூட்டினார். கடைசி காலம் வரை எளிமையின் சிகரமாக மக்களின் சேவகனாகவும் வாழ்ந்த உன்னத மனிதர் அவர் என போற்றினார். பெருந்தலைவரை பெரும் தலைவராக ஏற்று ஐக்கிய ஜனதா தளம் வழிநடப்பதாகவும், தமிழகத்தில் பெருந்தலைவர் காமராஜரின் கொள்கைகளை கடைபிடிக்கும், செயல்படுத்த வலியுறுத்தும் ஒரே கட்சியாக ஐக்கிய ஜனதா தளம் கட்சி விளங்குவதாக மாநில தலைவர் மணிநந்தன் தெரிவித்துள்ளார். மாநில தலைவராக மணிநந்தன் ஆகிய நான் எனது கட்சி சார்பாக, ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய கட்சி சார்பாக இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜ் அவர்களின் 120வது பிறந்த தின விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். பெருந்தலைவர் காமராஜ் இந்த தமிழ்நாட்டில் இல்லை என்றால் இந்த அளவுக்கு இந்த தமிழ்நாடு வளர்ந்திருக்க வாய்ப்பே இல்லை. படிப்பறிவு முதற்கொண்டு உணவு முதற்கொண்டு வறுமையை நீக்கி அதற்காக உழைத்தவர் பெருந்தலைவர் காமராஜ். இன்றைக்கு இந்த அளவில் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் இன்றைக்கு தமிழ்நாடு சிறப்பாக இருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படையாக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் தான். அதை யாரும் இந்த அளவு மறக்க இயலாது. வெளிமின் சிகரமாக கடைசி வரைக்கும் இருந்து தன் உயிரை நீத்தவர் அவர். அவருடைய தொண்டர்களாகிய ஜனதா தளம் ஐக்கியம் இன்றளவும் காமராஜை முழுமையான தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கட்சியை வழிநடத்துகிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வந்து காமராஜ் சார்பாக காமராஜுடைய கொள்கை அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் முழுமையாக தமிழ்நாட்டில் மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் என்பதை ஒரு சிறப்பு கவனமாக எடுத்துக்கொண்டு அதை முன்னிறுத்தி நாங்கள் இன்றைக்கு போராட இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் விரைவில் வந்து மது விலக்கு அமல்படுத்த வேண்டும் இன்றைக்கு இருக்கின்ற தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கான மாவட்டம் தோறும் எல்லா இடத்திலும் நாங்கள் போராட்டம் நடத்தி இருக்கின்றோம் என்பதை இந்த தன்னத்தின் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏழை மக்கள், தமிழ்நாட்டில் பாமர மக்கள், ஏழை மக்கள், குடிசைவாரி மக்கள், இவர்கள் அனைவரும் உயிர் வாழ வேண்டும் என்றால் மது விலக்கு என்பது அவசியமான என்பதை இந்த நேரத்திலே தமிழக அரசு வலியுறுத்தி நாங்கள் தெரிவித்துள்ளோம். பெருந்தலைவருக்கு மரியாதையும் மதிப்பும் வழங்குவதாக திராவிட மாடல் அரசு தெரிவிப்பது உண்மையானால் தமிழகம் முழுவதிலும் உள்ள டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக சமூகமும் மாநிலமும் பெரும் வளர்ச்சியை அடைய வேண்டுமென்றால் காமராஜரின் கொள்கைகளில் ஒன்றாகிய மது விலக்கை உடனடியாக தமிழக அரசு அமுல்படுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 120வது பிறந்த நாளை முன்னிட்டு ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் சார்பில் நடைபெற்ற மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய இந்த நிகழ்வில் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் வழக்கறிஞரணி, இளைஞரணி, மகளிர் அணி உட்பட பல்வேறு அணிகளைச் சார்ந்த அமைப்பாளர்களும் ஒருங்கிணைப்பாளர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.